மகளிர் கொத்தனார் இரவில் திருடர். தமிழகம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட கட்டுமான நிறுவனங்களை குறிவைத்து வெல்டிங் மிஷினை திருடிய பலே திருடன் கைது. 3.5 லட்சம் மதிப்பிலான வெல்டிங் இயந்திரங்கள் மீட்பு, போலீசார் விசாரணை. மதுரை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கட்டுமான நிறுவனங்களில் குறிவைத்து கட்டிட தொழிலாளர் போல கொத்தனார் பணியில் பகலில் சேர்ந்து பிறகு நோட்டமிட்டுள்ள அங்குள்ள பொருட்களை இரவில் திருடி 30க்கும் மேற்பட்ட இடங்களில் கைவரிசை காட்டிய பலே திருடனை மதுரை நாகமலை புதுக்கோட்டை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 3,60,000 மதிப்புள்ள சுமார் 27 வெள்ளி மிஷினை போலீசார் கைப்பற்றினர். மதுரை, சிவகங்கை, பரமக்குடி, கரிமேடு, புதூர், வாடிப்பட்டி பகுதியில் கட்டுமான நிறுவனங்களில் வைக்கப்பட்டிருக்கும் வெள்ளின் மிஷின்களை திருட்டு போவதாக 30க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் புகார்கள் வந்தன. சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் திருடனை தேடி வந்த நிலையில் இதனை அடுத்து நாகமலை புதுக்கோட்டை போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடி வந்த நிலையில் மதுரை மாட்டுதாவணி பேருந்து நிலையத்தில் பலே திருடனை போலீசார் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் திருட்டில் ஈடுபட்ட அலங்காநல்லூர் கரட்டு காலனி பகுதியை சேர்ந்த மணிகண்ணன் என்பதும் பகலில் கட்டிட தொழிலாளர் போர்வையில் பணியில் சேர்ந்து அங்குள்ள பொருட்களை திருடி குறைந்த விலைக்கு விற்பனை செய்ததை வாடிக்கையாக வைத்துள்ளதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. மணிகண்டனை கைது செய்த நாகமலை புதுக்கோட்டை போலீசார் அவரிடமிருந்து 3,60,000 மதிப்பிலான 27 வெல்டிங் மிஷின்களை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.